போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பவுலில் ரெண்டு மீன் வாங்கி விட்டுருந்தேன். அதில் ஒரு மீன் இறந்து போச்சு. ஏன்னா மீன் சைஸ் பெருசு, ஃபிஷ் பவுல் ரொம்ப சின்னது. அந்த மீனுக்கு ஏற்ற ஃபிஷ் பவுல் அது கிடையாது அப்படின்றதுனால ஆக்சிஜன் பத்தாமல் இறந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலவே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய மீன் தொட்டி இருந்தது, அதை எடுத்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மீன் தொட்டி. ஸோ வந்து பார்க்கவே பயங்கர ரெக்கார்டாக இருக்குது, நிறைய உப்பு படிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கே நிறைய நேரம் எடுக்கும் போல். ஸோ க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் அந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமனு, கொஞ்சோன்னு தூள் உப்பு, அப்புறம் இந்த எமரி ஷீட்டு, அப்புறம் இந்த நெயில் கட்டர் மாதிரி கத்திலாம் இருக்குல்ல, உள்ள ரெண்டு மூணு கத்தி இருக்குது, அப்புறம் ஓப்பனர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் தேவை நமக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பெயிண்ட்டுக்கு பெயிண்ட் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த பட்டி பார்க்குற தகடு இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா இந்த உப்பு வந்து அந்த அளவு படிஞ்சு போயிருக்குது, அதை சுரண்டி எடுக்கிறது தான் நமக்கு பெரிய டாஸ்க்கு. இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. லெமனில் உப்பை வந்து அப்படியே டிப் பண்ணி அப்படியே இந்த சால்ட் இருக்கிறதுல அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த சால்ட்டு கண்டன்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த லெமன் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு, இந்த லெமன் கூட நீங்கள் வந்து லைட்டாக பேக்கிங் சோடா கூட சேர்த்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நல்லா ஊறணும், அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த எமரியை போட்டு இழுத்தீங்கன்னா ஈஸியாக அதெல்லாம் வெளில வெந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து இதில் உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் லைட்டாக. அப்புறம் வந்து இந்த எமரி ஷீட்டை வந்து லைட்டாக அப்படி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அப்படி தேய்க்கணும். இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சால்ட் வந்து நிறைய அப்படியே படிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக அப்படியே விடுது பாருங்கள். இந்த மாதிரி எமரி ஷீட்டை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி, நீங்கள் எமரி ஷீட் வாங்கும்போது ரொம்ப ஃபைன் எமரி, 0 ஃபைன் எமரின்னு இருக்கும், அந்த மாதிரி வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே எமரி இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி எமரியாக வாங்கி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமரி போட்டும் அவ்வளோ சீக்கிரம் வரல, அதுக்கு தான் இந்த மாதிரி தகடு எடுத்துக்கணும். பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் பட்டி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தகடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தகடு எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே தேய்க்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் தேய்ச்சி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால லைட்டாக அப்படியே தேய்ச்சி பாருங்கள். பட் அந்தளவு ஸ்க்ராட்ச் ஆகாது, இந்த தகடு வந்து அப்படியே இந்த இது மட்டும்தான் தேய்ச்சி எடுக்கும். அதனால் நீங்கள் இந்த தகடை கூட யூஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு அதையுமே கூட நீங்கள் அப்படி வச்சு தேய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாலும் இந்த சால்ட்டு கண்டன்ட் வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஈஸியாக வந்துடுது வெளியில். ஸோ எமரியை விடவும் அந்த பெயிண்ட் பட்டி பார்க்குற தகட்டை விடவும் இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மீன் தொட்டி கூட உட்காந்து போராடி போராடி தேய்ச்சி தேய்ச்சி அப்படி இருந்த மீன் தொட்டியை இப்படி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மீன் தொட்டி வந்து பக்கா நீட் கிளீனாக இருக்குது, அதில் வாட்டரும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி நாங்களாக செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ இதுதான் அந்த மூடி. ஸோ இப்படி இருக்கும் அது. ஸோ இப்படி மூடி இருக்கும். டேங்க் ஃபுல்லாக கவர் ஆகலை, பட் இதுவே இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் லைட்டு ஃபிட் பண்ண போகிறேன். அந்த லைட்டு கூட எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சாமி ரூமில் இல்லை அருகாப்படியில் சீரியல் பல்ப் மாதிரி கட்டி தொங்கணும் இல்லையா, அந்த லைட்டு தான் இப்போ டெம்பரரியாக வச்சு ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த மீன் தொட்டி மேலே மூடுறதுக்காக ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டோரில் வந்து லைட்டு செட் பண்ணுறதுக்காக இப்போ உட்காந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த லைட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன லைட்டு இதுதான். ஸோ இதான் லைட்டு எல்இடி ஸ்டிக்கு. இது பார்த்திங்கன்னா அருகா அப்படியில் அப்படி தொங்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை செல்லாக்கிழமை இல்லை போய் போனோம்னா கிழக்கு போடும்போது இதையும் சேர்த்து போட்டோம்னா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும்.
ஆல்ரெடி ஒரு சீரியல் பல்பு இப்படி தொங்கணும் இல்லையா நூல் மாதிரி, அது இருக்கிறதுனால இதை மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறதாக கன நேரத்தில் உதித்த ஐடியா. ஸோ இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சட்டத்தை அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணி ஆல்ரெடி நான் இது உள்ளே வச்சு ஆணி வச்சு அடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதா எப்படி ஜிக்ஸாக்காக கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. கரெக்டாக அந்த ஸ்டிக்கு வந்து இதில் சீட் ஆயிரும், பட் சீட் ஆனாலுமே கூட இப்படி கவுத்து வைக்கும்போது கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய ஐடியாலாம் கிடையாது, இன்னொரு சட்டம் மேலே வச்சு அடிக்க போகிறான் அவ்வளோதான். பட் அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துலாமா. அவ்வளோதாங்க, நம்ம லைட் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எரியுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, லைட்டு பக்காவாக எரியுது. இதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ் டேங்க் மேலே வச்சுட்டு அடுத்தது ஃபிஷ் விடுற வேலை பார்க்க வேண்டியது தான். பொதுவாக மீன் தொட்டி வச்சுருக்குங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது சீனரி ஓட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா தொட்டியை வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவாங்க, மண் கொட்டி கல் கொட்டி அது உள்ள செடி கொடிலாம் வச்சு விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா வச்சு உள்ளே இருக்கிற மீனுக்கு ஒரு பிளே கிரவுண்டே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, உள்ளே எந்த டெக்கரேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ வைக்க போகிறேன், என்ன ஃபோட்டோனா அதுவும் எங்கள் ஃபோட்டோ தான். பட் என் ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோவும் என் கல்யாண ஆல்பம் ஃபோட்டோவும் ப்ளஸ் என்னோட அங்கே ஆனிவர்சரிக்கு வந்து என் ஒய்ஃப் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதையும் பேக்ரவுண்டில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலான்னு பார்க்குறேன். வெயிட் மினிட் வச்சுட்டு வரேன். இதுதான் ஒய்ஃப் கொடுத்த கிஃப்ட்டு, இதை வைக்க போகிறேன். மோகன் அரஞ்சினி எம்ஆர் மிஸ்டர் பின்னாடி வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வைக்க போகிறேன். அதுவும் கிளாஸு இதுவும் கிளாஸு, இதை கொஞ்சம் வைக்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்குதுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. எப்படி இருக்குது இந்த பேக்ரவுண்ட் டெக்கரேட் செம்மையாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை பிரிண்ட் பேக்ரவுண்ட் சீனரி தான் ஓட்டுப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இதை எடுத்துகிட்டு அதை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். இதை நல்லா இருக்குது, இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, மீன் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக லைட்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே துணி போட்டு மூடியிருக்கேன். சாதாரண துணி தான் இது. இது ஏன் துணி போட்டு மூடியிருக்கேன் அப்படின்னா இந்த டேங்க் மேலே இருக்கிற மூடிக்கும் டேங்க்குக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிறனால இந்த கேப்பு வழியாக வந்து வெளிச்சம் நிறைய வெளில வருது, அதை அவாய்ட் பண்ண தடுக்க தான் இந்த துணியை போட்டு மூடியிருக்கிறேன். இப்போ ஏன் ஒரே இருட்டாக இருக்குன்னா டேங்க் உள்ள ஒரு வெளிச்சம் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றனால வெளிலேருந்து வர வெளிச்சத்தை கதவு வழியாக வர வெளிச்சத்தை கதவை மூடி இந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சுருக்கேன். ஜன்னலில் ஸ்க்ரீன் போட்டு அதையும் மூடி வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இருங்க டேங்க் லைட்டை போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது செமையாக இருக்குதுல்ல, சாதாரணமாக பார்க்குறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, நான் போயிட்டு எல்லா லைட்டையும் போட்டு கதவை திறந்து விட்டு வரேன், அப்போ எவ்வளோ வெளிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் கதவை திறந்து விட்டு வந்திருக்கிறேன், அப்பயுமே கூட வெளிச்சம் நல்லா ஓகே தான். நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். மீன்லாம் எடுத்து போட்டுறேன், எடுத்து போட்ட அப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீன்லாம் போட்டு இந்த லைட்டுக்கும் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ணுற ஐடியாவை பற்றி யோசிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இதில் இன்னும் ரெண்டு விஷயம் நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ஃபில்ட்ரு, இன்னொன்று ஏர் மோட்டார். இது ரெண்டுத்தையுமே நான் வாங்கி வைக்கணும், அதையும் வாங்கி வச்சுட்டு வரேன். அது ஆக்சுவலாக இருக்குது, அது வந்து இந்த சின்ன பவுல் ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஏர் மோட்டரு. இப்போது அதுலேயும் மீன் இருக்கிறதுனா அந்த ஏர் மோட்டரை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு நான் தனியாக ஒரு ஏர் மோட்டரு வித் ஃபில்டரோட வாங்க போகிறேன். ஸோ போன வீடியோவில் வந்து இந்த ஃபிஷ் பவுலில் தான் ஃபிஷ் விட்டுருந்தோம். இந்த ஃபிஷ் பவுலில் விட்ட ரெண்டு மீனில் ஒரு மீன் மர்கையா, என்ன காரணம் ஏது காரணம் தெரியல. அதனாலவே இந்த பெரிய ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணிட்டு நான். ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி இந்த டேங்கில் போட போகிறேன். என்ன ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்னா இப்போ என்கிட்ட நெட்டு கிடையாது, ஃபிஷ் நெட்டு கிடையாது, கையால் தான் பிடிச்சி போட போகிறேன். ஸோ கையால் பிடிக்கிறதே அதுக்கு ஏதாவது நோய் வாய்ப்படைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம், குழச்சா பார்ப்போம். கடவுள் விட்ட வழிதான் பார்க்கலாம்.
ஒரு மண்டையும் உள்ளே விட்டாச்சு, அது கூடவே ஒரு பச்சை கலர் ஃபிஷ்ஷும் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷும் விட்டுருக்கேன். ஆனால் அது உள்ளே போய் அடியில் படுத்துட்ருக்காங்க. எங்க அந்த தெரியுறாங்க பேர், அவங்க ரெண்டு பேர் தான். டேய் மேலே வாங்கடா. ஒன்றும் இல்லை, டேங்கை மாற்றி போட்டோம்ல, புது பசங்க சுட்டி பசங்க, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறம் தான் விளையாட ஆரம்பிப்பானுங்கிறேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், முடிஞ்சது இந்த ஃபிஷ் டேங்கு. இதில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் எத்தனை நாளைக்கு வருன்னு தெரியல. இதில் வந்து எனக்கு ஒரு ஃப்ளவர் ஹார்ன் வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. போய் கேட்டால் 1000 ரூபா 2000 ரூபான்றாங்க கொண்டை வளர்ந்த மீன். ஒரு சாதா மீனாக வாங்கி விடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஹார்னு. இதை வளர்க்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் ஹார்னுக்கு போகணும். ஃப்ளவர் ஹார்ன்லேயே குட்டி குட்டியாக 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கிடைக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு தெரியல இல்லையா. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா, பை பை. அப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.